நம்மளோட ஆகுதங்கத்தை தெரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் ரொம்ப நாளாக அடிக்க வச்ச ஒரு பெயின் இது ரொம்ப ரொம்ப நாளாக அடிக்க வச்ச ஒரு பெயின் பார்ப்போம் என்ன நடக்கும்னு தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுல இருந்து ரக்ஷிதா அவர்கள் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல அவங்க ரொம்ப டிப்ரஷன்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியான போஸ்ட் தான் நிறைய போட்டுட்டு இருக்காங்க அண்ட் அவங்களோட போஸ்ட்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் என்னோட சைடு இருக்கிற நியாயத்தை நான் எதுவும் சொல்லல நான் எதையும் சொல்ல போறதும் கிடையாது கர்மாவை நான் ரொம்ப நம்புறேன் கர்மா எல்லாத்தையுமே சொல்லும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட போஸ்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரக்ஷிதா அவர்கள் என்ன போஸ்ட் போட்டாலும் அந்த போஸ்ட் கீழே மக்கள் எல்லாருமே வந்து என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சு பார்க்கும்பொழுது அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன்

It's your life. Do not allow anyone and everyone to tell how to live. When people can't control you, how people view you. நல்லா இருங்க இந்த போஸ்ட் முனிவர் ரச்சிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அதை தான் வாழணும் யாரையுமே உங்க லைஃபை எப்படி வாழணும்னு சொல்லி சொல்ல விடாதீங்க அதே மாதிரி வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க நீங்க அதை விடல அப்படின்னா எப்படி உங்களை பார்க்கணும்ன்றதையும் அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி ரட்சிதா அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அண்ட் அதனை தொடர்ந்து இன்னொரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உன்னையே நீ தான் காப்பாத்திக்கணும் ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிருக்க ாங்க அதாவது உங்களுக்கு நீங்க தான் துணை உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீங்க நீங்களே தான் காப்பாத்திக்கணும் உங்களுக்கு எப்பொழுதும் நீங்களே இருங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த போஸ்ட்ல போட்டுருக்காங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டிலேருந்து இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் நான் தினேஷ் கூட வந்து சேர்ந்து வாழ போறது கிடையாது இதுமேட்டு நானும் அவரும் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இது மூலியமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் கர்மா வந்து எல்லாத்தையுமே சொல்லும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணி தினேஷ் அவர்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத கூடிய சீக்கிரம் அவர்கள் அவங்களே ஓப்பன் அப் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீட்டாக்கி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க